சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஏகப்பட்ட புத்தம் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த ஆங்கிலேய விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மாணவராக படித்துக் கொண்டிருந்த காலம் அது. பிளேக் நோய் காரணமாக சில காலம் அவரது கல்லூரி மூடப்பட்டிருந்த போது சொந்த ஊருக்கு சென்று நாட்களை கடத்தினார். தன் கிராமத்தில் இருந்த பழத்தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் மரத்தின் அடியில் ஏதோ யோசனையில் இருந்தாராம் அந்த இளைஞர் ஐசக் நியூட்டன். அப்பொழுது ஒரு ஆப்பிள் அவர் கண்முன்னே தரையில் விழுந்துள்ளது. இந்த மாதிரி ஆப்பிள் ஏன் ஒவ்வொரு முறையும் நேரே தரையில் போய் விழுகிறது? ஒரு முறை கூட பக்கவாட்டிலோ மேல் நோக்கியோ பறந்து செல்வதில்லையே, ஏன் என பலவாறாக சிந்தித்தாராம். உடனே அவருக்கு மூளையினுள் ஒரு மின்னல், அன்று பிறந்தது இன்று உலகம் கொண்டாடும் புவியீர்ப்பு விதி. இன்னொருவரையும் நாம் இந்நேரத்தில் நினைவுபடுத்தலாம். நம்ம தன்னம்பிக்கை பேச்சாளர் ஷிவ் கேராவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களால் வெல்ல முடியும், யூ கேன் வின் என்னும் அவரது நூல் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்றுள்ளது. அவர் சொல்வதை பாருங்கள், வெற்றி பெறுபவர்கள் வேறு செயல்களை செய்வதில்லை, அதே செயல்களையே வேறு விதமாக செய்கிறார்கள் என்கிறார். பின்ன என்னங்க, செய்த முறையிலேயே செய்து கொண்டிருந்தால் முன்னர் நடந்ததுதான் நடந்து கொண்டே இருக்கும். அந்த வரிசையில் இணைப்பது கொஞ்சம் மிகைதான் என்றாலும் ராம்ராஜ் காட்டன் நாகராஜுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் வேட்டி விற்க நிறைய சிரமப்பட்டிருக்கிறார். காரணம், வேட்டி கட்டுபவர்களை மக்கள் உயர்வாக பார்க்கவில்லை என்று அவர் புரிந்து கொண்டார். மனிதர் அதற்காக வேட்டி விற்பதை நிறுத்தினாரா என்ன? பிரச்சனை வேட்டியில் இல்லை, வேட்டியை மக்கள் பார்க்கும் பார்வையில் இருக்கிறது என புரிந்து கொண்டார். வேட்டி கட்டுபவர்களை மற்றவர்கள் மதித்து சல்யூட் அடிக்கும் தொழில் அதிபர்களாக சித்தரிக்கும் பிரத்யேக விளம்பரங்களை உருவாக்கினார். இன்று சக்கை போடுகிறார். இந்த விளம்பரம் எடுக்கும் யோசனை குறித்து நாகராஜனம் கேட்டபோது, ஒரு முறை நண்பர்களுக்கு 5-star ஹோட்டல் ஒன்றில் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தேன். அந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நண்பர்களோடு போன இடத்தில் என்னை தவிர அனைவரும் பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்தார்கள். ஆனால் நான் மட்டும் என் ஃபேவரட் ட்ரெஸ்ஸான வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிந்திருந்த காரணத்தால் என்னை மட்டும் செக்யூரிட்டி உள்ளே விட மறுத்துவிட்டார். நிர்வாக அளவில் இந்த பார்ட்டி ஏற்பாடு செய்ததே நான் தான் என்று சொல்லி பார்த்தும் பலனில்லை. வேட்டி கட்டினால் எங்கள் ஹோட்டலில் நுழைய முடியாது என்று தடுத்து என்னை வெளியே அனுப்பிவிட்டார்கள். வேட்டியை தவிர வேறு உடையை உடுத்துவதில்லை என்ற எனது கொள்கையை விளக்கிய பிறகும் உள்ளே போக அனுமதிக்கவில்லை. அவர்கள் என்னை அவமானப்படுத்தவில்லை, நம் பாரம்பரியத்தை அவமானப்படுத்தியதாக நான் உணர்ந்தேன். இதையடுத்து அந்த ஹோட்டலின் வாயிலில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்தபடி இந்நிலையை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தேன். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்தது போல எனக்கு அம்மரத்தின் அடியில் ஞானம் வந்தது. வேட்டியை பற்றிய எதிர்மறையான எண்ணம் மாறாமல் இந்நிலை மாறாது என்று உணர்ந்து கொண்டேன். உடனடியாக தமிழகத்தின் முக்கியமான விளம்பர நிறுவனத்தை அழைத்து வேட்டியை பெருமைப்படுத்தும் விளம்பரம் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். வேட்டிக்கு பிராண்ட் வைப்பதையே வித்தியாசமான செயலாக பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் விளம்பரம் எடுக்க வேண்டும் என்று சொன்னதும் அதை ஏதோ சரித்திர நிகழ்வாகவே பார்த்தனர். விளம்பர நிறுவனத்திடம் வேட்டி உடுத்துவதால் என்னென்ன அவமானங்கள் ஏற்பட்டதோ அதையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி என் அனுபவத்தை சொல்கிறேன். அதையே பிரம்மாண்டமான விளம்பர படமாக எடுத்துக் கொடுங்கள் என்று கூறினேன். வேட்டி உடுத்துபவர்களை பார்த்தால் பாமரர்கள் என்ற எண்ணம் இருக்கிறது. பார்க்க கம்பீரமாகவும் பிரபலமான நடிகராகவும் இருந்த நடிகர் ஜெயராம் அவர்களை விளம்பர தூதராக ஒப்பந்தம் செய்தோம். எந்த 5-star ஹோட்டலில் வேட்டி கட்டியதால் என்னை உள்ளே விட மறுத்தார்களோ அதே போன்ற 5-star ஹோட்டல் வாயிலில் வேட்டி கட்டிய ஹீரோ இறங்கும் போது ஹோட்டலின் நிர்வாகிகள் மதிப்போடு வரவேற்கும்படி காட்சியை அமைத்தோம். வேட்டி கட்டிய மனிதருக்கு உதவியாளராக படித்த நவநாகரீக பெண்கள் இருப்பார்கள். அவருக்காக கூட்ட அரங்கில் பல பெரிய மனிதர்கள் காத்திருப்பார்கள். இறுதியில் மதிப்பின் உச்சமாக ஹோட்டலுக்கு வெளியே இருக்கும் ஒரு யானை தன் துதிக்கையை தூக்கி வேட்டி கட்டிய ஜெயராமுக்கு சல்யூட் வைக்கும். பொதுவாக யானைக்கு வெண்மை நிறம் ஆகாது என்றும் அந்நிறத்தில் உடை உடுத்தியவர்களை அது விரட்டும் என்றும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட யானையே வேட்டி கட்டினால் மதிப்பளிக்கும் என்ற கருத்தை விளம்பரத்தின் மூலம் மக்கள் மனதில் பதிய வைத்தோம். சல்யூட், ராமராஜுக்கு சல்யூட் என்று எடுக்கப்பட்ட இவ்விளம்பரத்தின் ஒவ்வொரு காட்சியுமே வேட்டி கட்டியவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை போக்கி மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதாக காட்சிகளை அமைத்தோம்.
அவ்விளம்பரத்தில் கற்பனையாக அமைத்த அனைத்து விஷயங்களும் பின்னாளில் என் வாழ்வில் நிஜமாகின. இப்படி வேட்டி உடுத்துபவர்களின் அவமானங்களை போக்க ஒரே ஒரு விளம்பரப்படம் திரையில் போதுமானதாக இருந்தது. ஆனால் நடைமுறையில் மாற்றம் கொண்டு வர 30 ஆண்டுகள் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது என்று சொல்லி புன்னகை புரிந்தார் நாகராஜ். ஆம், இந்த உடை என்ற ஒன்றை கண்டுபிடித்த பின்னர்தான் மனிதன் நாகரீகம் என்ற சொல்லாடலுக்குள் புழங்க ஆரம்பித்தான். இத்தனைக்கும் மனிதனின் உணவு முழுக்க முழுக்க அவனின் சுய விருப்பம் சார்ந்தது. ஆனால் ஆடை மட்டும் பிறர் விருப்பம் சார்ந்ததாகவே ஆதியிலிருந்து வந்திருக்கிறது. அதே சமயம் தன்னை சுற்றி மாறிக்கொண்டே இருந்த தட்பவெப்ப நிலையிலிருந்து தன்னை காத்து கொள்ளவே மனிதன் உடையை கண்டுபிடித்தான். தன் சூழலில் கிடைத்த இயற்கை பொருட்களிலிருந்தே உடை உருவானது. தழையாடையும் தோலாடையும் உற்பத்தி பொருட்களால் பிற்காலத்தில் தயாரிக்கப்பட்ட பருத்தி கம்பளி ஆடைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அடிப்படை நோக்கம் ஒன்றே, தசையால் மூடப்பட்ட உடம்பை காப்பதுதான். மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றிற்கும் நோக்கம் மாறிப்போனதைப் போல உடையின் நோக்கமும் மாறிப்போனது. உடைக்குள்ளும் உயர்வு தாழ்வு வந்தது. அரசனுக்கு ஓர் உடை, ஆண்டிக்கு ஓர் உடை, உயர் சாதிக்கு ஓர் உடை, கீழோர்க்கு ஓர் உடை, பெண்ணுக்கு மட்டும் வயதிற்கு ஏற்ற உடை, சடங்கிற்கு ஓர் உடை. உடை அந்தஸ்தின் அடையாளமாக மாறிப்போனது. இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியையும் இங்கே சொல்லலாம். குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமான ஆடைகள் எதுவும் சமீப 100 ஆண்டுகள் வரையும் இருந்தது கிடையாது. அப்பாக்களின் கிழிந்த வேட்டிகள் துண்டுகளாகி பையன்கள் கட்டிக்கொண்டதும், அம்மாக்களின் கிழிந்த புடவைகள் தாவணிகளாகி பெண்கள் கட்டிக்கொண்டதும் நம் தலைமுறைக்கே நினைவில் இருக்கும். உடை மனிதனின் மானம் காக்கும் கருவி மட்டுமே. ஆனால் உடையின் வரலாற்றையும் உடை பற்றி மாறி வந்துள்ள போக்குகளையும் படித்தால் மனித மனம் குரங்குதான் என தீர்மானமாக சொல்லிவிடலாம். அப்படியான சூழலில் ராமராஜ் வேட்டி என்ற ஒற்றை துணியை வைத்து மாபெரும் வெள்ளை புரட்சி செய்த ராமராஜின் வாழ்க்கை கதையை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாகராஜுக்கு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பக்கத்தில் கைகாட்டி புதூர் என்னும் சின்ன கிராமம்தான் பூர்வீகம். சின்ன வயதிலேயே துருதுருவென்று இருப்பார். குறும்பு செய்த நேரம் போக நேரமும் மூடும் இருந்தால் பள்ளிக்கூடம் போவேன். அதனால் 10ஆம் வகுப்போட படிப்பு போதும் என்று முடிவுக்கு வந்து படிப்புக்கு டாட்டா காட்டிவிட்டேன் என்றார். அப்படி பள்ளி போகாமல் இருந்த இவர் கண்ணில் அவர் ஊருக்குள்ள ஒருத்தர் அம்பாசிடர் காரில் வேட்டு சட்டையில் கம்பீரமாக போனார். அவர் யார் என்று விசாரித்த போது ஜவுளி வியாபாரம் பண்ணுபவர் என்று சொன்னார்கள். அப்போ ஜவுளி வியாபாரம் பண்ணினால் நாமளும் காரில் போகலாம் என்று விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயம் நாகராஜ் மனதில் தோன்றியது. அதுதான் முதல் விதை. அதை ஒட்டி வேட்டி விற்கும் கடையில் மார்க்கெட்டிங் வேலை கிட்டியது. மாத சம்பளம் 150 ரூபாய். அதிலும் ஆந்திராவுக்கு போய் வேட்டி வாங்குதல் பிடிச்சிட்டுவான்னு அனுப்பிவிட்டார்கள். இதற்காக நாகராஜன் சுமார் 18 மாதங்கள் ஆந்திராவில் தங்கி வேட்டு தயாரிக்கும் நிறுவனத்தில் பணி செய்தார். இவருடைய ராமராஜ் காட்டன்ஸ் தொழிலுக்கு அடித்தளமாக விளங்கியதே இந்த பணிதான். அங்கிருந்துதான் இத்தொழிலை கற்றுக்கொண்டார். இதன் பின்னர் அங்கிருந்து திருப்பூர் திரும்பி 1983 வரை இவரும் மற்ற 3 பேரும் ஒரு வேட்டி விற்பனை செய்யும் தொழிலை துவங்கினார்கள். ஆனால் அந்த வணிகம் தோல்வியடைந்தது. இவர் போட்ட முதலீட்டுக்கு இணையாக விற்கப்படாத வேஷ்டிகள் எக்கச்சக்கமாக இருந்தன. இதை விற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு புதிதாக தானே முதலாளியாகி ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதற்கு ராமராஜ் காதி ட்ரேடர்ஸ் என்ற பெயரை சூட்டினார். நாகராஜனின் அப்பா பெயர் ராமசாமி. அவருடைய அப்பா பெயரில் உள்ள ராம் மற்றும் இவருடைய பெயரில் உள்ள ராஜ் இரண்டையும் இணைத்து ராமராஜ் என பெயர் சூட்டினார். இத்தனைக்கும் வேட்டி தொழிலில் அவர் முதல் ஆள் அல்ல. ஆனால் நாகராஜன் கொண்டு வந்தது புதிய சிந்தனை. அன்றைய காலகட்டத்தில் மலிவான விலையில் வேட்டிகளை விற்றால்தான் மக்கள் வாங்குவார்கள் என்று தயாரிப்பாளர்கள் எண்ணினார்கள். விற்பனை விலை 50 ரூபாயை தாண்டக்கூடாது என்று தாங்களே முடிவு செய்தார்கள். நூல் விலையோ தொழிலாளிகள் சம்பளமோ உயர்ந்தால் தரத்தில் கை வைத்தார்கள். இதனால் ஏராளமான வேட்டிகள் ஒரே மாதத்தில் கூட கிழிந்து போயின. தயாரிப்பாளர்களுக்கே தங்கள் பொருளில் நம்பிக்கையும் மதிப்பும் இருக்கவில்லை. ஆகவே யாரும் தங்கள் வேட்டிகளுக்கு பெயர் வைக்கவில்லை, வேட்டையில் பிராண்டுகளை உருவாக்கவில்லை. இத்தகைய தயாரிப்பாளர்களால் வேட்டை என்பது மலிவு விலை உடை என்னும் அபிப்பிராயம் மக்கள் மனங்களில் ஆழமாக பதிந்துவிட்டது. வேட்டி கட்டுவதை தவிர்த்தார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி இதற்கு தூபம் போட்டது. பேண்ட் மதிப்புக்குரிய ஆடையாக மாறியது. நாகராஜன் வித்தியாசமாக சிந்தித்தார். பொங்கல்,
புது வருடம், தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு மட்டுமே நாம் புத்தாடைகள் வாங்குகிறோம். ஒரு வருடம் உழைக்கிற தரமான வேட்டிகளை தந்தால் மக்கள் வாங்குவார்கள். பெரும்பாலானோருக்கு விலையை விட தரம்தான் முக்கியம் என்று நினைத்து பிராண்டிங் நேம் வைத்தார் என்பது முக்கியம். ஆனாலும் இந்நிறுவனம் தொடங்கிய போது இவர் பேருந்தில்தான் சென்று வந்தார். ஆனால் பேருந்துக்கு மாத கட்டணம் ₹20 ஆகிறது என்று 14 கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிளிலேயே சென்று வந்தார். தான் தயாரிக்கும் வேட்டிகளை அவிநாசி முதல் திருப்பூர் வரை சைக்கிளிலேயே சென்று விற்பார். எல்லோரும் ₹50 வேட்டிகள் விற்றுக் கொண்டிருந்த போது ராமராஜ் பிராண்டு வேட்டுகள் மார்க்கெட்டுக்கு வந்தன. ₹125 விலையில் நூல் நெய்தது ஆகிய அத்தனை அம்சங்களிலும் உயர்தரம். தினப்படி உடுத்தினாலும் வருடம் தாண்டி உழைக்கும் மலிவான வேட்டிகளையே விற்று பழகிய கடைக்காரர்கள் யானை விலை ராமராஜ் வேட்டிகளை ஸ்டாக் செய்யவே முதலில் தயக்கம் காட்டினார்கள். ஆனால் வாங்கி கட்டி பழகியவர்கள் ராமராஜ் வேட்டிகள் மட்டுமே வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். 4 ஆண்டுகளில் ராமராஜ் என்றாலே தரமான வேட்டிகள் என்னும் பெயரை நாகராஜன் உருவாக்கிவிட்டார். 1987 ராம்ராஜ் காதி என்பது ராம்ராஜ் காட்டன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கூடவே இளைஞர்கள் ஏன் வேட்டியை கட்ட தயங்குகிறார்கள் என்று நாடு முழுவதும் சர்வே எடுத்தார். அதில் இடுப்பில் நிற்காது என்ற கவலையே முதல் கவலையாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வெள்ளை நிறத்தில் பெல்ட் தயாரித்து விற்பனை செய்த போது இளைஞர்களிடம் நல்ல வரவேற்பு கிட்டியது. வேட்டிக்கான பிரத்யேக தேவைகளை ஆராய்ந்து வெள்ளை நிற உள்ளாடை, பனியன், கர்ச்சிஃப் என மதிப்பு கூட்டும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டார். கூடவே பேண்ட் பாக்கெட்டில் பர்ஸ் வைத்துக் கொள்வதே போல வேட்டியில் வைக்க முடியாதே என்று ஆதங்கப்பட்டார்கள் வாடிக்கையாளர்கள். வேட்டியில் எப்படி பாக்கெட் வைப்பது என்று குழப்பமாகவும் இருந்தது. பலவிதமான பரிசோதனைகளை செய்து முதன் முதலாக தமிழகத்தில் வேட்டியில் பாக்கெட் வைத்து தயாரித்தது ராம்ராஜ் காட்டன். இளைய தலைமுறையினரின் மனநிலை அறிந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்ற உத்தியோடு வெல்க்ரோ வேட்டிகளை அறிமுகப்படுத்திய போது அமோக வரவேற்பு கிட்டியது. வைதீகமான குடும்பங்களில் பஞ்சகச்ச வேட்டியை கட்ட அதிக நேரமாகிறது என்பதால் இளைஞர்கள் கட்ட மறுப்பதாக கவலையோடு தெரிவித்தனர். பேண்ட் போல உடுத்திக்கொள்ளும் ரெடிமேட் பஞ்சகச்ச வேட்டியை அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் நாகராஜனும் தன் உடை நடையை மாற்றிக்கொண்டார். வெள்ளை நிற காட்டன் சட்டை மற்றும் வேட்டி அணிந்து கொண்டு வெளிவர ஆரம்பித்தார். ஆனால் அவரது குடும்பத்தாரோ முதலில் இதை விரும்பவில்லை. அவருடைய மனைவி, குழந்தைகள் ஆகியோர் வெளியில் திரைப்படங்களுக்கு செல்லும் போதோ ஷாப்பிங் செல்லும் போதோ இவரை பேண்ட் ஷர்ட் அணிந்து செல்லும்படி கூறியுள்ளனர். ஆனால் இப்போது இவருடைய இளைய மகள் மற்றும் மருமகன் ஆகியோரின் முயற்சியில் புதிய ரக பேண்ட்கள், பனியன்கள், விளையாட்டு ஆடைகள், பெண்களுக்கான ஆடைகள் போன்றவற்றை ராம்ராஜ் பிராண்டில் அறிமுகப்படுத்தினர். தற்போது பஞ்சகச்சம், கோவில் வேட்டிகள், திருமண வேட்டிகள், அலுவலக வேட்டிகள், ஓய்வு நேர வேட்டிகள், விழாக்கால வேட்டிகள், அரசியல் வேட்டிகள், 1 வயது குழந்தையும் உடுத்தும் வேட்டிகள், வெல்க்ரோ இணைத்த இளைய தலைமுறையினர் வேட்டிகள், இஸ்லாமிய சகோதரர்களுக்கான தொழுகை வேட்டிகள், நறுமணம் கொண்ட வேட்டிகள், கரைபடாத வேட்டிகள், இரவு உடை வேட்டிகள், குழந்தைகளுக்கு தூளி கட்டும் வேட்டிகள் என 15 வகைகள். இவற்றுள் ஜரிகை, கரை, நிறம் ஆகிய மாறுபாடுகளால் மொத்தம் 2500 வேட்டி ரகங்கள். இப்போது இவற்றோடு சட்டைகள், உள்ளாடைகள் ஆகியவையும் மக்கள் மனங்களில் முத்திரை பதித்து வருகின்றன. இவருடைய பிராண்டுகளை பிரபலப்படுத்தும் நோக்கில் ஆடை கண்காட்சிகளையும் நிறுவனம் நடத்துகிறது. பிரபலமான விடுதிகளில் நடக்கும் இக்கண்காட்சியில் மாடல்கள் ராம்ராஜ் நிறுவனத்தின் ஆடைகளை அணிந்து வருவர். குறிப்பாக 2009 தமிழ்ச் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் வட அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டாவில் நடந்த கண்காட்சியில் 700 ஆண்கள் மற்றும் பெண்கள் ராம்ராஜ் தயாரிப்புகளை அணிந்து அணிவகுப்பு நடத்தினர். இதன் மூலம் வட இந்தியா முதல் வெளிநாட்டு வியாபாரம் அதிகரிக்கிறது என்பதை சகலருக்கும் உணர்த்துகிறார். அத்தோடு அன்னையர் தினம், காதலர் தினம், சுற்றுச்சூழல் தினம் என்று விசேஷ நாட்களை உருவாக்கி கோலாகலமாக கொண்டாடும் போக்கு நிலவும் சூழலில் வேட்டியை கொண்டாட ஒரு நாள் மட்டும் இல்லாமல் ஒரு வாரமாக இதை கொண்டாட முடிவு செய்து ஆண்டுதோறும் ஜனவரி 1 முதல் ஜனவரி 7 வரை வேட்டி வாரமாக அறிவித்து கொண்டாடுகிறது ராம்ராஜ் காட்டன். கூடவே வாடிக்கையாளர்களை வாசகர்களாக மாற்றும் முயற்சியாக வெண்மை எண்ணங்கள் என்ற மாத இதழை தொடங்கி பயனுள்ள எண்ணங்களை பரிசாக அளிக்கும் ராம்ராஜின் உழைப்பிற்கு இன்று வரை கிடைக்கும் மரியாதை தனி மரியாதை என்பதென்னவோ நிஜம்தான்.